2 minute science based skincare routine. Or 2 months munadi naam panna video ennoda channel la most viewedum kuda. Annayil irundhu innikku varaikku follow pannit irukken. Or 60 days ah indha skincare routine follow pannadhukku ennoda skin la enna na changes irukku, enna na benefits vandirukku, edhum side effects edhum vandiruka. Naa recommend panna products la oru sila upgrades um kandupidichiruken and neraya question answers um vandirukku. So Q&A session um kandippa irukku. So video kulla polam vaanga. So indha skincare routine la naa choose panna moonu vishayam paathinga appadina or moisturizer, or sunscreen, or retinoid cream. Namma skin oda structure basically brick மோட்டர் சிஸ்டம், அதாவது செங்கலும் சிமெண்ட்டும் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து செங்கல் அதாவது பிரிக் பார்த்திங்க அப்படின்னா கெரட்டினோசைட்ஸ், அந்த மோட்டர் அதாவது சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில்ஸ் அதாவது செரமைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற சோப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் ஆயில்ஸையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடும் அண்ட் ஸ்கின் டேமேஜும் ஆகும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு மாய்ஸ்சரைசரில் ப்ரூவன் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செரமைட்ஸும் ஹைலோரோனிக் ஆசிட் மட்டும்தான். செரமைட்ஸ் முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுற லிப்பிட்ஸ் தான். அண்ட் ஹைலோரோனிக் ஆசிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது இதோட வெயிட்டை விட ஒரு 1000 மடங்கு வாட்டர் வெயிட்டை வந்து இதை தக்க வச்சு நம்ம ஸ்கின்ன வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா டெர்மாகோ மாய்ஸ்சரைசர். இதுல 3 ஆக்டிவ் செரமைட்ஸுமே இருக்கு, இதோட சேர்த்து ஹைலூரோனிக் ஆசிடுமே வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு 50 கிராம்ஸ் டியூப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 350 ரூபீஸ் கிட்ட வந்தது. பட் ரீசெண்டா இந்த டாட் அண்ட் கேவோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 ஆக்டிவ் செரமைட்ஸ் இருக்கு, அதோட சேர்த்து ஹைலூரோனிக் ஆசிடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா அதே 350 ரூபீஸ்க்கு இதுல 100 கிராம் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மாய்ஸ்சரைசர். அடுத்து சன்ஸ்கிரீன். நம்ம ஸ்கின்னை வந்து ஏஜ் ஆக வைக்கிறதுல மெயின் கல்பிரிட் இந்த சன் தான். சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல்ஸோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி சீக்கிரமாகவே ஏஜ் ஆக வைக்கும். இதுக்கு ஆன்சர் ஒரு சன்ஸ்கிரீன். லாஸ்ட் வீடியோவில் நியூட்ரஜினாவோட சன்ஸ்கிரீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதை தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ குடன்ட் பி மோர் ராங் தேங்க்ஸ் டு த ரேண்டம் பர்சன் இன் மை கமெண்ட் செக்ஷன். ஒழுங்காக சன்ஸ்கிரீன் பற்றி பார்த்ததுனால 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன் இருக்கு. ஒன்று கெமிக்கல் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் இல்லைனா மினரல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 சன்ஸ்கிரீனுக்கும் மெயினான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா கெமிக்கல் சன்ஸ்கிரீன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிட்டு ஸ்கின்னு சன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறப்ப அதுலேருந்து வர யூவி ரேடியேஷனை வந்து ஹீட்டாக மாற்றி அதை அப்படியே டிசிபேட் பண்ணிடும். ஆனால் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா லேயராக வந்து கவர் பண்ணி ஒரு பேரியர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி 20-30 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து சன் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். ஆனால் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி கிடையாது, அப்ளை பண்ண ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆன் ஆகிடும். அண்ட் இந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் சன்ரேஸோட ரியாக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது மினரல் சன்ஸ்கிரீன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர். 2 இன்கிரீடியன்ஸ் இருக்குது ஒரு மினரல் சன்ஸ்கிரீனில், டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்டேஷன் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூட்ரஜினா சன்ஸ்கிரீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் சன்ஸ்கிரீன். பெட்டரான சன்ஸ்கிரீன் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் சேத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீனு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா SPF 50 செக், PA++ ரேட்டிங் இருக்கா செக், டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு, ஸோ மினரல் சன்ஸ்கிரீன் தான் செக். இதோட சேர்த்து செரமைட்ஸும் ஹைலோரோனிக் ஆசிடும் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. 2 ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காலையில் ஒரே ப்ராடக்டை கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் டெர்மாகோ 1% ஹைலோரோனிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். இதுலேயுமே வந்து ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது, அதோட சேர்த்து ஒரு 1% ஹைலோரோனிக் ஆசிடும் இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர்டு கிடையாது. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நியூட்ரஜினா சன்ஸ்கிரீன் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டியூப் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். ஸோ அதை தீர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்க போகிறேன். அடுத்து மெயின் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் ரெட்டினாய்ட் காம்பவுண்ட்ஸ். ரெட்டினாய்ட் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கலி விட்டமின் ஏ காம்பவுண்ட்ஸ் தான். இதில் வந்து 2 விதமாக வந்து அவைலபிளாக இருக்கு. ஒன்று ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வந்து ரெட்டினாய்க் ஆசிட்ஸ் அதாவது ரெட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட்டினால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வீக்கான சப்ஸ்டன்சஸ், ஸோ ஓவர் த கவுண்டராக வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ரெட்டினாய்க் ஆசிட்ஸ் அதாவது ரெட்டினாய்ட்ஸ்னு சொல்கிற இது எல்லாமே பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விட்டமின் ஏ காம்பவுண்ட்ஸ். ஏன்னா ப்ரெக்னன்சியில் இந்த ரெட்டினாய்ட்ஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேபிக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த காம்பவுண்ட்ஸை வந்து வெளியே விற்க முடியாது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க, பேபிக்கு ஃபீட் பண்ணுறவங்க இந்த ரெட்டினாய்ட் காம்பவுண்ட்ஸ்லேருந்து தள்ளியே இருங்க சேஃப்டிக்காக. ஸோ இந்த ரெட்டினாய்ட்ஸ் நம்ம ஸ்கின் செல்ஸோட டிஎன்ஏல பைண்ட் ஆகி ஸ்கின் செல்ஸை வந்து நல்லா வந்து வளர வைக்கும், அதோட சேர்த்து ஸ்கின் செல்ஸை நல்லா மெச்சூரும் ஆக வைக்கும். அண்ட் இந்த மெச்சூரான ஸ்கின் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொலாஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல் இன் ஆல் ஒரு மேஜிக் க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பவுண்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் பிரேக் டவுன் வீடியோவுக்கு கார்டு தரேன், கண்டிப்பாக பாருங்க. ஸோ என்னோட ரொட்டீன் காலையில் மாய்ஸ்சரைசரோட ஒரு சன்ஸ்கிரீன், அடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாய்ஸ்சரைசரோட ரெட்டினாய்ட் க்ரீம். ஸோ இந்த ரொட்டீனோட ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஒரு லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டே 2 எடுத்த ஒரு பிக்சர், அண்ட் ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டே 60 எடுத்த ஒரு பிக்சர். ரெண்டுத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோட்டோவுமே நேச்சுரல் சன்லைட்டில் எடுத்தது தான். என்ன அப்படின்னா டே 2 பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா விண்டோ லைட்டை யூஸ் பண்ணி எடுத்திருந்தேன், டே 60 அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர் அவுட்டோர் லைட்டிங்கில் எடுத்திருந்தேன். பட் ஜென்ரலாகவே ஸ்கின்னு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இது ஃபோட்டோவில் மட்டும் இல்லை நேரில் பார்த்தவங்களும் கூட சொன்னாங்க. அண்ட் இந்த டே 2 ஃபோட்டோவை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கே வந்து தெரியும். இதில் வந்து என்னோட நோஸில் வந்து பாருங்கள், இது வந்து ரொம்ப வருஷமாக கண்ணாடி போட்டு ஃபார்ம் ஆனால் இந்த
மார்க்கு. இது அடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் இருக்குது, ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 10 வருஷமாக கண்ணாடி போட்டுட்ருக்கேன். ஸோ 2 மாதமாக வந்து ஒரு க்ரீமை போட்டு இந்த மார்க் வந்து மறைஞ்சு போயிடணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது, பட் டெஃபினெட்லி கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ரெட்டினாய்ட் க்ரீமை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நெக்கு வரைக்குமே வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோடய நெக்கில் ஸ்கின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஃபோட்டோவில் கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிருக்கு. அண்ட் ஜென்ரலாக என்னோட ஸ்கின்னும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அண்ட் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஆனால் நைட் அண்ட் டே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நான் இந்த ருட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தப்போ என்னோட ஸ்கின் கண்டிஷனை வந்து பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்கே தவிர மற்றபடி ஆக்னே இல்லை, ஆக்னே ஸ்கார்ஸ் கிடையாது, பெரிய பெரிய தழும்பு ஏதாவது இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே என்னோட ஸ்கின்ல வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதனால் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கும் ரிசல்ட் கம்பேரிசன் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ இதுவே ஒருத்தரோட முகத்தில் ஆக்னே ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ரொட்டீனை ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நைட் அண்ட் டே டிஃப்ரென்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஸோ இந்த ரொட்டீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். உங்களோட ஸ்கின் ஹெல்த் வந்து ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கின் ஹெல்த்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரொட்டீன் யூஸ் ஆகும். பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்காது. இதுவே முகத்தில் கொஞ்சம் ஆக்னே ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்குது, பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அடுத்து Q&A செஷனுக்கு போயிடுவோம். கிளென்சர் இல்லை ஃபேஸ் வாஷ் வந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள், இதோட சேர்ந்து எதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கிளென்சர் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். நான் வந்து நார்மல் சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹைட்ரேட்டிங் கிளென்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, செரமைட்ஸ் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்க மாதிரி. இதுவே ஆயிலி ஸ்கின்னு ஓப்பன் போர்ஸாக இருக்குது அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம், பட் மைல்டு கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1% சாலிசிலிக் ஆசிட் ஒரு ஃபேஸ் வாஷாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் டெய்லி கூட தேவையில்லை, வீக்லி ட்ரைஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள் போதும். எதுக்கும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு கிளென்சரை வந்து நான் ஸ்டாண்டர்டாக ஆட் பண்ணல அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து சர்ச் பண்ணுறப்ப நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிய சம்பளம் வந்து காலி ஆகுது. ஸோ இந்த ரொட்டீனில் நான் யூஸ் பண்ணுற இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம்ஸ் ஒரு 350 ரூபீஸ் தான் வருது. ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸுக்கு வந்து இது தாங்கும். அண்ட் இந்த ரெட்டினாய்ட் க்ரீம் ஒரு டியூப் 200 ரூபீஸ் வருது. ஆல்மோஸ்ட் 60 டேஸாக யூஸ் பண்ணிட்டேன், இன்னுமே வந்து மிச்சம் இருக்கு. அடுத்து சன்ஸ்கிரீனு ஒரு 440 ரூபீஸ். எல்லாமே வந்து 2 மந்த்ஸுக்கு வரும். ஸோ 1 மந்த்துக்கு இந்த ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 500 ரூபீஸில் வந்து மொத்தமாக ஸ்கின் கேரையே வந்து முடிச்சிடலாம். அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, எங்கே போனாலும் இந்த 3 இன்கிரீடியன்ட்டையும் கையிலே எடுத்துகிட்டே போயிடலாம். அண்ட் டைம் எஃபிஷியன்ட், ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கிளென்சர் ஆட் பண்ணாலும் ஓகே தான், விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான், என்ன அப்படின்னா காஸ்ட் அதிகமாகிட்டே போகும். அண்ட் நிறைய பேர் ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா, ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கைஸ், இது வந்து ஒரு யூனிவர்சல் ரொட்டீன் தான். இதுவே நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் காட்டி அவர்கிட்டே கன்சல்ட் பண்ணிக்கிறது தான். பிகாஸ் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, நான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன். எனக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணேன், நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கும் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். அடுத்து நிறைய பேர் கேட்ட கேள்வி, சன்ஸ்கிரீன் வந்து டெய்லி யூஸ் பண்ணணுமா, நான் வந்து இண்டோர் ஒர்க் தான் பண்ணுறேன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு. இதுக்கு பதில், நீங்கள் இண்டோர் ஒர்க் தான் பண்ணுறீங்க, சன் எக்ஸ்போஷர் வந்து பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் டெய்லி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறப்ப இல்லைனா நல்ல சன்னில் வெளியே போகிறப்ப மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் மட்டுமே போதும். நானுமே இந்த ரொட்டீனில் வெளியே போகிற அன்றைக்கி மட்டும்தான் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு மாய்ஸ்சரைசரோட ரெட்டினாய்ட் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணலாமா, அஃப்கோர்ஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இந்த ரெட்டினாய்ட் க்ரீம்ஸ்னால வர ட்ரைனஸ் ஃப்ளேக்கிங் அப்படிங்கிற இந்த சைட் எஃபெக்ட்ஸை இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கம்மி பண்ணும். அண்ட் தயவு செய்து ரெட்டினாய்ட் க்ரீம்ஸ் வந்து காலையில் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சன் எக்ஸ்போஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டினாய்ட் க்ரீம்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது, இந்த இன்கிரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணலாமா இது வேணாமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னா முடியல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த 60 டேஸில் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸ்கின் ஹெல்த்துக்கு கொலாஜன் சப்ளிமெண்டேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.